Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then first of all, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? ஆக்சுவலி நீங்கள் ரெகுலராக என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணுறவங்க, ரெகுலராக நீங்கள் என்னுடைய சேனல் வந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தென் கெஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நண்பா, நம்ம சேனலில் வந்து ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஜெட்டு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். தென் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ வந்து வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரியும், ஓகேங்களா? அது இல்லாமல் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மாக புரியாது, அதாவது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சமும் கம்மி தான், முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் எண்டு வரைக்கும் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோன்னு சொல்கிறீங்களே ப்ரோ, எனக்கு புரியல, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு. நண்பா, ஆட்சன்ஸில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு $2 வருதா, அதுவே அந்த $2 எப்படி நம்ம $10 மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்தமாரி கண்டென்ட் போடலாம், எந்தமாரி ஐசிபிசி கண்டென்ட் எடுக்கலாம், அது எந்த சைட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்குறோம். பட் எந்த சைடுன்னு சொல்கிறத விட எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன், ஏன்னா சைடு ரெஃபர் பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரொமோட்டிங் மேட் ஆகிடும், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த நம்ம சைடில் வச்சு பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது வரைக்கும் நான் எடுத்த ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணது கிடையாது, சரிங்களா? நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அதை நான் வேண்டுகோ உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னால் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு என்னோடய சிஸ்டம் இப்போதைக்கு ஒர்த்தாக கிடையாது, ஒர்த்தாக இல்லைன்னா அந்தளவுக்கு கான்ஃபிகரேஷன் இல்லை, சரிங்களா? அதனால் என்ன வந்து எடிட்டிங் பண்ண முடியாது, நான் எடுக்கிற வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணுவேன், உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கல ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம், ஓகேங்களா? தென் இல்லை எங்கிட்ட ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் ப்ளே ரெண்டு குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு நான் கால் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல நான் ரெடியாக இருக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கிற ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா $2.71 இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 11:56, அதாவது நைட்டு வந்து 11:56 PM ஆகுது, ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னும் ஒரு 4 மினிட்ஸில் வந்து 2:00 ஆகிடும், அந்த டைமில் இருக்கோ அதாவது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணாலே எனக்கு வந்து டக்குன்னு வந்து என்ன ஆகுனா 00:00 ஆகிடும். அதனால் அது முடிஞ்சால் பண்ணி பார்க்கலாம், அதாவது லெவலோ மோஸ்ட்லி 5 வரைக்கும் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரெவன்யூ ரிப்போர்ட் பார்த்தலாம், இல்லைனா அதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிடறேன். ஏன்னா 2:00 ஆன உடனே பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா 00:00 ஆகிடும் அமௌண்ட் மொத்தம். அதனால் நான் போயிட்டு இப்போதைக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடறேன், ஏன்னா எஸ்டர்டேக்கு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா அதனால் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் விழுந்திருக்கு, தென் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ அப்படியே கீழே வந்தாச்சுன்னா கண்ட்ரி பார்த்தீங்களா, இங்கே லாஸ்ட்டு 7 டேஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம், ஏன்னா லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் இப்போ லாஸ்ட்டு 2 டே ரிப்போர்ட்டு பார்க்கலாம், தென் அப்படின்னா 2 டே, ஓகே 2 டே ரிப்போர்ட்டே பார்த்துருவோமே, ஏன்னா இன்றைக்கான ரிப்போர்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு 66 ஆட் கிளிக்கு விழுந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்கள தெரிஞ்சிருக்கோம், ப்ரோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 ஆட் கிளிக்கு கம்பல்சரி விழுமே, ஏன் ப்ரோ இப்போ கம்மியாக ஆட் கிளிக் விழுதுன்னு கேட்கலாம். நண்பா, என்னோடய இன்னொரு சைடு அப்ரூவல் ஆனதால் அந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் சோர்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் ஆட் கிளிக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம். எனக்கு அந்த சைடுலேருந்து கொஞ்சம் ரெவன்யூ வேணுன்றதால, ரெவன்யூன்றது கிடையாது, அது அங்கே அந்த சைடுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்குது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் கம்ப்ளீட் ஆனதுமே கம்ப்ளீட் ஆகிறதுல டெஸ்டிங் போயிட்டுருக்குது, அது ஓரளவுக்கு ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அந்த சைடை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜு வந்து பார்த்தீங்கன்னா 1530 பேர் சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி, அதில் $2.28 வந்து கிடச்சிருக்குது, ஓகேங்களா? என்ன ப்ரோ இவ்வளோ பேர் வந்து $2 தான் வந்திருக்கு, எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அதாவது உங்களுக்கு இன்கமிங் கரெக்டாக வருதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நண்பா, அதில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் என்ன டிராஃபிக் கொடுத்தாலும் சரி தான், எப்படி இந்தியாவிலேருந்து நீங்கள் எவ்வளோ தான் டிராஃபிக் கொடுத்தாலும் சரி, என்னுடைய கணக்கு பிரகாரம் 1000 to $2 கணக்கு வச்சுக்கணும், ஓகேங்களா? ரொம்ப வைக்கக்கூடாது, $2 தான். தென் உங்களுக்கு நான் சொல்கிற மாரி கண்டென்ட் நீங்கள் போகிறது மூலிமா $2 $10 வரும், $50 வரும், ஓகேங்களா? சொல்கிறேன், தென் இப்போதைக்கு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போது
ஆயிரத்துக்கு 100 ஆட் கிளிக்குன்ற விதத்தில் கணக்கு வச்சுக்கோங்க, நமக்கு 66 ஆட் கிளிக் விழுந்திருக்கு, அப்போ $200 கிடச்சிருக்கு. அந்த சேம் தான் அப்போ ஒரு நாளைக்கு 10,000 பேர் உங்கள் சைடுக்கு இந்தியாவிலேருந்து வராங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 $20 குறையாமல் கிடைக்கும் சரிங்களா. மந்த்துக்கு 50,000 மேலே ரெவன்யூ எடுப்பீங்க. தென் அது இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன். அப்படியே நம்ம கீழே யூனிட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்கள், மலேசியாவிலேருந்து வெறும் 2 ஆட் கிளிக்கு தான் 20 பேஜுக்கு 21 cents வந்திருக்குது. அதே யூனிட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அரபியா அப்படியே பையா அந்த ஸ்டேட்லேருந்துலாம் வருதா. சரி ஓகே, ஒரே ஒரு ஆட் கிளிக்கு தான் 12 பேஜுக்கு 14 cents வந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்கா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஸ்ரீலங்கா அண்ட் ஃப்ரான்ஸ் ஓகேங்களா, 2 ஆடுகளுக்கு 1 ஆடுகளுக்கு 15 பேஜும் 3 பேஜும் ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணோம், அதுக்கு ஒரு 6 cents, இதுக்கு ஒரு 1 cents தான். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் எனக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடியது மட்டும்தான் நான் ஒரு எப்பவுமே கணக்கில் வச்சுக்கோம். என்ன ஒரு ரீசன்னா, ஏன்னா இந்தியாவிலேருந்து வரக்கூடியது $2 கணக்கு வச்சுட்டு மற்ற யூனிவர்சிட்டியில் தான் நான் எப்பவுமே கணக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா மற்றதில் ஆர்கானிக்காக நமக்கு இந்தந்த கண்ட்ரிலேருந்து கிளிக்ஸ் வருதுன்னா அப்போ அந்தந்த கண்ட்ரியில் நான் போஸ்ட் போட்டுருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. நீங்கள் நம்மளோட சைடு போய் விசிட் பண்ணி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா mrfool.com மறுபடியும் சொல்கிறேன், mrfool.com இன்சூரன்ஸ் கேட்டகரியில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், லா கேட்டகரியெலாம் போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால தான் எனக்கு இந்தந்த கண்ட்ரிலேருந்து தென் பேஜும் அண்ட் கிளிக்ஸ் கிடைக்குது ஓகேங்களா. ஓகே தென் நம்ம அப்படியே இப்போ என்ன பண்ணலாம்னா 2:00 ஆகிடுச்சு ஓகேங்களா. அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி அந்த ரிப்போர்ட் பார்த்ததால் இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம், நம்ம மேலே போயிடலாம். ஆக்சுவலி இது வள வளன்னு ரொம்ப இருக்குது, இருங்க நான் சின்னஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே பண்ணி மேலே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு சில டைமில் நம்ம ஆட்சன்ஸில் பக்கு வந்துடுது, பக்கு வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ணவே முடியல. அதுக்கு முன்னாடி சரி ஓகே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ பாருங்கள், நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $3.22 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் எனக்கும் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அதனால் லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் தேவையில்லை. தென் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், ஏன் லாஸ்ட்டு 7 days வந்து ரிப்போர்ட் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ 1ஆம் தேதி ஆனோடனே நமக்கு வந்து ஆட்சன்ஸ் அதாவது இந்த வெப்சைட்டுக்கான அமௌண்ட் வந்து இந்த பேலன்ஸ் வந்து சுவிச் பண்ணுவாங்க. அந்த டைமில் எல்லாமே 0-0 ஆகிடும். ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு ரெவன்யூ வரும்போது இந்த லாஸ்ட்டு 7 days வந்து பார்த்தாச்சுன்னா, இப்போ $100 லாஸ்ட்டு 7 days வந்துச்சுன்னா அந்த $100 வந்து அந்த இடத்த வந்து நமக்கு காட்டும் ஓகேங்களா. அதனால தான் இந்த லாஸ்ட் 7 days இருக்கும் இப்போ அப்டேட் ஆகி அதில் நம்ம திஸ் மந்த்ன்னு இருக்கல அமௌண்ட்டில் வந்து காட்டும். இப்போ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $260.98 இருக்குது. இது வந்து கன்ஃபார்மாக இந்த 25-30 இந்த டேஸ்க்குள்ளே வந்துடும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே. ஏன் முறை இவ்வளோ டிலே ஆகுதுன்னு கேட்டிங்களா, வெறும் வெப்சைட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5-10 days அதாவது 1ஆம் தேதியிலேருந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து பேங்க்குக்கு வந்துடும். யூடியூப் நீங்கள் ஒரே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி வெப்சைட் ஒரே ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகும். 20 அந்த 25 மேக்ஸிமம் 28 நமக்கு பேங்க்கோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிருவாங்க சரிங்களா. ஓகே இப்போ அப்படியே வந்து கீழே வந்து பேஜு ஆர் கிளிக்ஸ்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா, பேஜு வந்து பார்த்தீங்கன்னா 1610 பேஜு வந்து இன்றைக்கி நமக்கு சைட்டுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலி 2000 இருந்தது, இப்போ 1600 ஓகே நண்பா பரவாயில்ல. ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்குல. அப்படியே ஆட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஆட் கிளிக் வந்து இருக்குது. அதாவது இந்த 1610 பேருக்கு 72 ஆட் கிளிக் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இந்த இடத்த நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது அப்படியே சடனாக இப்போ சிடிஆர் பக்கம் மூவ் பண்ணலாம். இப்போ 1010 ஆட் கிளிக் ஓகேங்களா, அது டீசன் ஆனது ஒன்று. இப்போது 1600 72 எனக்கு சிடிஆர் பாருங்கள் 4.47% தான் இருக்குது. ஆனால் இப்போ 1000 சடனாக ஒரு 150 ஆட் கிளிக் விழுந்துருந்துச்சுன்னா இந்த சிடிஆர் வந்து சடனாக வந்து 30 மேலே தான் காட்டியிருக்கோம் சரிங்களா. அதாவது சிடிஆரை வந்து ரொம்ப ஐயில் இருக்குன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டியதில்லை என்றைக்குமே. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நல்லா நோட் பண்ணிக்கணும், 1010 ஆட் கிளிக் இருந்தால் நண்பா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுவே 1000 ஒரு 150 ஆட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது சாரி நண்பா மாற்றி சொல்கிறேன், அதாவது 110 ஆட்களுக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. நான் கன்ஃபியூஸ் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், எனவே சாரி மறுபடியும் சொல்கிறேன், 100 பேஜுக்கு 10 ஆட்களுக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 பேஜுக்கு 20 ஆட்களுக்கு சம்டைம் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சிடிஆர் வந்து சடனாக அதை விட 20% எக்ஸ்ட்ரா தான் காட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடோடைய கிளிக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது நான் இன்டைரக்டாக என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சம்டைம் புரிஞ்சால் பெஸ்ட்டு, புரியலனா தயவு செஞ்சு டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன்,
நூற்றுக்கு 10 ஆடு கிளிக்குனா ஓகே நண்பா, 1000க்கு 100னா ஓகே. அதை விட்டுட்டு நம்ம வந்து வாண்டடா சம்டைம் சொல்ல வரது புரிய நினைக்கிறேன், கிளிக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா சிடிஆர் வந்து ஓவராக ஆகிடும், ஆட்சன்ஸ் வந்து ஆலிமிட் வர வாய்ப்புகள் வர ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம், தென் ஆட்சன்ஸை டிசபிள் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம். அதனால் கிளிக்ஸ் வந்து ஆவரேஜாக மெயின்டைனிங் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. ப்ரோ ஆர்கானிக்காக வரத்தை நிறுத்த முடியலன்னும் போது பிரச்சனையே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். சம்டைம் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அதிகமான பேஜு தென் ஆட் கிளிக் விடுதோ அந்த போஸ்ட் வந்து டக்குன்னு நீங்கள் சடனாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க, அதுலேருந்து டிராஃபிக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சிபிசி சாரி சிடிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடும் ஓகேங்களா. சரி அடுத்ததாக பேஜி ஆர்பிஎம் அண்டு சிபிசி பாருங்கள், 1.69 இருக்குது பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக 0.4 இருக்குது. அதாவது என் சைடு வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிடிஆர் வந்து சாரி ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதை விட இந்த சிபிசி வந்து கன் பாயிண்டில் நிற்கிறேன் எப்பவுமே 0.4 தான் இருக்கும். அது ஏன் ப்ரோ இந்த ஆர்பிஎம் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா, இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்றதால் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போது இன்றைக்கி நிலைமையில் நம்ம சைடில் வந்து நீங்கள் போய் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், லோ சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது $1 கூட வழி இல்லை, அந்த $1 கீழே கம்மியாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம வெப்சைட்டில் வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம். அதாவது டவுன்லோடு கண்டென்ட்டு, மேரேஜ் ஃப்ளெக்ஸ் பேனரு, தென் கரிஷ்மா ஆல்பம் டிசைனு, அந்தமாரி ஃப்ளெக்ஸ் பேனர் போஸ்டர் டிசைன், அதுமாரி நிறைய போஸ்ட்டு லோ சிபிசியில் இருக்கிறதுலாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா. இது ஏன் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இவ்வளோ தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து உண்மையை சொல்ல போனால் இந்த கீவேர்டு ரிசர்ச்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கீவேர்டுனா என்னன்னு தெரியல, அதாவது இது ஏன் இந்த இடத்த இப்படி சொல்கிறேன்னு நினைக்க தப்பாக நினச்சிக்கிட்டா இனிமேல் சாரி நண்பா, ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டான கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேணும், நல்ல கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் சரிங்களா. அப்படியே கீழே உங்க பாருங்கள், இப்போ பேஜ் ஆர்பிஎம் வந்து 1.69 இருக்கா, தென் பேஜ் சிபிசி 0.04 இருக்கா, இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5350 இருக்குது இன்றைக்கி மட்டும் இம்ப்ரெஷன், அது இல்லாமல் பேஜி சிடிஆர் 4.47% இருக்குது ஓகேங்களா. சரி நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா, இந்த இம்ப்ரெஷன் பொறுத்து காசு வருமே ப்ரோ, அதுக்கு எப்படி ப்ரோ வருதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நண்பா ஓப்பனாக சொல்கிறேன், கூகுள் பொறுத்தன வரைக்கும் ஆடு கிளிக் விழுந்தால் தான் காசு வருமா தவிர இம்ப்ரெஷனுக்கு பேஜுக்கு காசு வராது. அதுவே தேர்ட் பார்ட்டி சைட்டெலாம் இருக்குது, அந்த சைடு நான் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரைவேசி வேலேஷன்னால எனக்கு வந்து சொல்ல முடியாது. அந்த சைடுக்கெலாம் உங்களுடைய பேஜ் இம்ப்ரெஷனுக்கே உங்களுக்கு காசு வரும், பட் ஆடு கிளிக்கு வருதோ இல்லையோ இம்ப்ரெஷனுக்கே காசு வரும், வித் பேஜ் வியூவுக்கே காசு வரும் சரிங்களா. ப்ரைவேட்டாக வந்து கேளுங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா. அடுத்ததாக சரி ப்ரோ, இப்போ வந்து லோ சிபிசியில் அதாவது சரி கீவேர்ட்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி ப்ரோ நாங்கள் நம்ம வருது லோ சிபிசியில் என்ன அது கீவேர்ட்ஸ்னு என்னன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து டேரெக்டாக இப்போ டெலகிராம் குரூப் போயிடலாம். எதனால் இந்த இடத்த நான் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம குரூப்பில் ஒரு 750 அபோவ் மேலே பீப்புள்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா, 750 இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா ஒரு 250 கீழே வந்து 250 இதெல்லாம் வந்து நம்ம குரூப்பில் வந்து அந்த ஐசிபிசி கீவேர்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து வாங்கணுங்களுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிபிசியில் இப்போது 520 322 319 312 505 இந்தமாரி இருக்கிற சிபிஎஸ்லாம் ஒரு 35 அபோனா ஒரு 100 கீவேர்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 250 வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அதாவது நான் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து அதில் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்த்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பக்கவான கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது குரூப்பில் கூட மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கீவேர்ட்ஸ் வந்து கொடுப்பேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இப்போ லோஸ் அதாவது ஐசிபிசி வந்து சாரி இது வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளது வந்து கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கணும்பா. கண்டென்ட் ரைட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸில் கீவேர்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு போஸ்ட் எழுத தெரியாது உங்களுக்கு, அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட் வந்து 130 சரிங்களா, அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க, வித் கம்பல் கிடையாது. அதாவது கண்டென்ட் எப்படி எழுதணும் தெரியல, பேசிக்கில் ஒரு போஸ்ட்டாச்சும் ஷேர் பண்ணணுன்றவங்களுக்கு இது ஒரு பேசிக்கலுக்காக. இதெல்லாம் வந்து என்னென்ன கண்டென்ட் எவ்வளோ வச்சு என்னோடய குரூப்புடைய அத்தாரிட்டி வைஸ் ஓகேங்களா. அடுத்ததாக இப்போ லோ சிபிசின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் லாயருன்ற ஒரு அந்த ஒரு கீவேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு $13.86 வந்து கிடைக்கும். அந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி வந்து ஒரு ஆடுகளுக்கு நமக்கு வெப்சைட்டில் நடந்ததுன்னா $13.86 வந்து கிடைக்கும் சரிங்களா. பக்கத்தில் எதுவும் இருக்குது ப்ரோ, அது 165000 இருக்கிறதுல அது வந்து அதனுடைய வேல்யூ அந்த கீவேர்ட்ஸில் அந்த அதாவது அவ்வளோ கீவேர்ட்ஸில் இது ஒன்றும் வேல்யூமா
பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா, இது ஏன் என்னுடைய குரூப்ல நான் வந்து பப்ளிக்கா போட்டிருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்து லோ சிபி ஒரு டாலருக்கும் கீழே தான், கீழேனா ஒரு டாலருக்கு அந்த 2 cents 3 cents இந்த மாரி கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னுடைய குரூப்ல வந்து ஓப்பனா இந்த மாரி ஐசிபிஸ்ல ஒரு 10க்கு மேல இருக்கிறதுல வந்து நான் எப்பவுமே எடுத்து ஃப்ரீயாவே போட்டுருவேன். இந்த கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க, ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது. அதாவது இந்த சிபிசி இந்த ஆர்பிஎம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மாரி கீவேர்ட்ஸ்ல நானே எடுத்து போட்டுருவேன். இதுல பெஸ்டா இருக்கக்கூடியது தான் நான் வந்து, அதாவது இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு அதில் மேக்ஸிமம் ஒரு 300 ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு கூட இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் 250K. சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. நான் இது வந்து எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா, இதே போ இந்த இப்போ லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுறதால தான் நமக்கு வந்து ரொம்பவே ரெவன்யூ கம்மியாக இருக்குது. தென் இது எக்ஸ்பெரிமெண்ட்டுன்றதால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ லோ சிபிஸில் ஒரு 10 days ஒரு 20 days ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் சென்ட்டு 10 days வந்து நம்ம சடனாக ஐசிபிசி கண்டென்ட்டில் அதை சிபிசியில் போஸ்ட் போட்டு ரெவன்யூ நம்ம எடுத்து காட்ட போகிறோம். அதுதான் இந்த மாதத்துடைய டார்கெட்டாக வச்சுருக்குறேன் நான். சரிங்களா, அதனால் ரெவன்யூ கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, தென் இப்போ வந்து டைம் வந்து 12:10 ஆகுது. இப்போது இது பேஜ் வந்து இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ண உடனே டக்குன்னு ஆகுனா நமக்கு 00 ஆகிட்டு நமக்கான இதுவும் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த டைம் வந்து என்னுடைய டைம் பிரகாரம் 2:00 முடிஞ்சிருக்க வேண்டியது 12:10 ஆகிடுச்சு. இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா 00:00 ஆகிடுச்சா. இது போல தான் நண்பா, ஒவ்வொரு நாளுக்கும் 2:00 முன்னாடியும் வீடியோ எடுத்தால் தான் ஆச்சு, இல்லைனா இல்லை. ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவில் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா சாரி கேட்டீங்கன்னா, என்ன வீடியோ வந்து எந்த ஒரு எடிட்டிங் பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து எஸ்டே வந்து $2.71 வந்துருச்சு. இப்போ 12:10 ஆகுது, இதுக்கு மேலே எதனா பேஜு தன் ஆடுகளுக்கு விழுந்தால் தான் நமக்கு வந்து கணக்கில் வருமா தவிர அது வரைக்கும் வேறு எதுவுமே வராது. அதேமாதிரி கீழே வந்து ரிப்போர்ட்டு பார்த்தாச்சுனாலும் உங்களுக்கு கிராஃபைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லோவாக தான் இருக்கும். கிளிக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புஷிங் ஆகுமா தவிர அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து தர மட்டத்தில் ஒன்றுமே இருக்காது. அதே போல் உங்களுக்கு வந்து நான் கண்ட்ரியில் போய் கிளிக் பண்ணி காட்டுவேன். சரிங்களா, ஏன்னா கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க இந்தியாவிலேருந்து அவ்வளோ கிளிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்றைக்கி இதுவில் கண்ட்ரியில் போய் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ரெவன்யூவே இருக்காது எல்லாமே. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கிராஃப்லாம் கீழே டவுன் இருக்குதா, ஏன்னா கிளிக்ஸ் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ அப்படியே கண்ட்ரியில் போயிட்டு இப்போ நான் கிளிக்ஸ் பண்ணுற பாருங்க, இப்போ லாஸ்ட்டு 7 days இருக்குதா, இப்போ டுடே ரிப்போர்ட்டில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அங்கே, ஏன்னா 00:00 காட்டும். அப்படிலாம் எதுவுமே அங்கே கண்ட்ரியே பார்த்தீங்களா. ஆக்சுவலி என்னன்னா, ஆக்சுவலி இது எஸ்டேக்கான ரிப்போர்ட்டு தான் நம்ம இதில் வந்து காட்டுட்டு இருக்குது. கண்ட்ரியில் வந்து என்னென்ன அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த இதுவில் இந்த செக்ஷனில். அதனால் ஆக்சுவலி இது டைம் எடுத்து என்னால் இது காட்ட முடியாது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. சரிங்களா, தென் ஒரு சிலர் வந்து உங்களோட சைட்டுக்கு எப்படி ஒரு ஆட் பிளேஸ்மெண்ட்டு பண்ணிருக்கீங்க அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றவங்களுக்கு, நண்பா வீடியோ வந்து ஓவர் லென்த்தாக போயிட்டுருக்குது, கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்னுடைய சைட்டோடைய ஆட் பிளேஸ்மெண்ட்டை நான் எங்கெங்கே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி நான் அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன தீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு $56 வரும், அந்த தீம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன். நல்லா பக்கவாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஒரு டொமைன் வாங்கி பக்காவாக அப்புள் எடுத்துருக்குறோம், ஜஸ்ட்டு 6 posts போட்டு ஐசிபிசி இதுவில். உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராம் குரூப் வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கூட எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். சரிங்களா, தென் இது போல எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ ஒன்று கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அப்படின்னா டெலிகிராம்